ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்னைக்கு இந்த வீடியோவில் எப்போவுமே நம்ம பனங்கிழங்கு வாங்கினோம்னா அதை அப்படியே வேக வச்சு தான் சாப்பிடுவோம். ஆனால் இது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பனங்கிழங்கு பிடிக்காதவங்க விரும்பாதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 5 போல பனங்கிழங்கு எடுத்திருக்கேன். வெளியில் இருக்கிற தோலை நீக்கிட்டு சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். இது ஒரு குக்கரில் மாற்றிட்டு இது முழுகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து ஒரு 5 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த கிழங்கு வந்து ஒரு 90% வெந்தால் போதும். நல்லா மையாக வேகணும்னு தேவையில்லை. நல்லா வெந்திருக்கு. இதை அப்படியே நம்ம ஆற வச்சிடலாம். ஒரு சின்ன உரல்ல ஒரு சின்ன துண்டு சுக்கு, ஒரு சின்ன துண்டு அரத்தை, 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா பொடியாக்கி எடுத்துக்கலாம். அரத்தை வந்து ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். இப்போ நம்ம ஆற வச்சிருக்கிற பனங்கிழங்களை நடுவில் இருக்கிற இந்த குச்சியை மட்டும் எடுத்துட்டு மற்றதெல்லாம் மிக்சி ஜாரில் மாற்றிட்டு முதல்ல இதை நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி நரம்பா இருக்கும். இது கூட ஒரு 3-4 கப் நல்லா தாராளமா தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. அப்போ வந்து இந்த கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இது நம்ம ஒரு பெரிய ஜலடையில போட்டு வடிகட்டினோம்னா நரம்பெல்லாம் தனியாக இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடானதும் ஒரு 10 போல முந்திரி சேர்த்துக்கோங்க. முந்திரி லேசாக வறுபட்டதும் ஒரு 10 போல திராட்சை சேர்த்துக்கோங்க. திராட்சை உப்பி வந்ததும் இதை அப்படியே தனியாக வெளியே எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே நெய்யில் ஒரு 100 ml போல காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம். பால் லேசாக கொதி வந்ததும் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பனங்கிழங்கு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கிளற ஆரம்பிச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கைவிடாமல் கிளறினீங்கன்னா ஓரளவு திக்காகும். இப்போ இது கூட இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கிளறிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அதே மாதிரி கிளறி விடுங்க, இன்னும் கொஞ்சம் திக்காகும். இப்போ இது கூட நம்ம 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற சுக்கு ஏலக்காய் பொடியையும் சேர்த்துக்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நம்ம கிளற ஆரம்பிச்சிடலாம். இதில் நம்ம எந்த ஒரு கலருமே சேர்க்க தேவையில்லை. வெல்லம் சேர்த்துருக்கிறதே நல்ல ஒரு கலர் கொடுக்கும். இப்போ நல்லா திக்காகி வர ஆரம்பிச்சிருச்சு. கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நல்லா நமக்கு திக்காகி நெய்யெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ இது கூட நம்ம வறுத்து வச்சிருக்கிற முந்திரி திராட்சை சேர்த்து இந்த அளவுக்கு நல்லா நெய் பிரிஞ்சு வந்துருச்சு. அவ்வளோதான், நம்மளோட அருமையான பனங்கிழங்கு அல்வா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணதில்லைனா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.